விட சொல்லாமலே வந்துட்டேன். அதான் ஃபோன் பண்ணி சாரி கேட்கலன்னு பார்த்தா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. அவர்கிட்ட பேசலனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது நிலா. அதான் பேசலாம்னு பார்க்கறேன். ஆனா ட்ரை பண்ணுங்க அக்கா, கண்டிப்பா லைன் கிடைக்கும். நான் வேற காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சாரி குட்டிமா, நான் பாத்ரூம்ல இருந்தனால ஃபோன் எடுக்க முடியல. சார், நான் ஸ்ரீதர் பேசுறேன். ஹலோ, சாரி என் வைஃப் ஃபோன் பண்றாங்கன்னு நினைச்சு. பரவாயில்ல சார், நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? ஆ, என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஒரு வெரிஃபிகேஷனுக்காக பிரபார் சார कांटेक्ट பண்ணலாமானு பார்த்தா அவர் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவருக்கு வேற ஏதாவது कांटेक्ट நம்பர் இருக்குங்களா? இல்ல சார், அவருக்கு ஒரே நம்பர் தான் இருக்கு. வீட்ல இருப்பாரு, சிக்னல் இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல ஸ்டே பண்ண கிடைக்கும். ஓகே சார், நான் ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்டயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்க மதரின்லா ஜாமீன் விஷயமா சில டீடைல்ஸ் தேவைப்படுது. சார், எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ என் மதரின்லாவும் மச்சானும் ரிமாண்டில் இருக்காங்க. அவங்கள ஜாமீன் எடுக்கிற விஷயத்தை பற்றி நான் இன்னும் பிரபாகர் சார்கிட்ட பேசவே இல்லையே. சார், உங்க ஒய்ஃப் தான் பேசியிருக்காங்க. அவங்க சொல்லி தான் ஜாமீனுக்கே ட்ரை பண்ணுறோம். ஒரு நல்ல லாயர் வச்சு அவங்களை வெளியில எடுக்கணும்னு சார் தான் சொன்னாரு. லாயர் மூலமா நான் தான் ஃபாலோ அப் பண்றேன். அவங்களை சீக்கிரம் வெளியில எடுத்துடலாம் சார். இது ஒரு கிரிட்டிக்கல் கேஸ்ங்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களை கிளாரிஃபை பண்ணனும்னு லாயர் சொன்னாரு. அத பத்தி நீங்களே சொன்னீங்கன்னா லாயர் கிட்ட நான் கன்வே பண்ணிடுவேன். அது ஜாமீன் கிடைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். பாட்டி பாவி, எனக்கே திறமை உழுதுரம் பண்ணிட்டு இருக்கிறியா? சார், சார் லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் சார் இருக்கேன். அதான் சார், இந்த கேஸ் சம்பந்தமா சில டீடைல்ஸ் தேவைப்படுது. சார், நீங்க தப்பா நினைச்சிக்கலனா எனக்கு ஒரு 1 ஹவர் கழிச்சு கால் பண்ண முடியுமா? மும்பையில இருந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வர வேண்டியிருக்கு. நோ ப்ராப்ளம் சார், நீங்க எப்ப ஃப்ரீ ஆவீங்களோ அப்ப கூப்பிடுங்க. இல்லனா நான் திரும்ப சாருக்கு ட்ரை பண்றேன். இல்ல, பெட்டர் ஐடியா, நீங்க பிரபாகர்க்கே கால் பண்ணி பேசுங்க. அவரோட லைன் கிடைக்கலனா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்கறேன். ஓகே சார, தேங்க் யூ. இவ்வளோ நமக்கு தெரிய பண்ணிட்டு இருக்காளா? வச்சுக்கிறேன். போதண்டே, கொஞ்சம் பேசாம இருக்கியா? டெய்லி டவல் பாத் பண்ணனும் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இல்லடே, என்னால உனக்கே என் கஷ்டம். உனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க எனக்காக ஆயா மாதிரி வேலை பாக்குற, இத பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குடி. இதுல கஷ்டப்பட என்னடி இருக்கு? என் ஃப்ரெண்டுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? எனக்கு ஒண்ணுனா நீ பாத்துக்க மாட்ட? அஷோ, ஏன்டி இப்படி எல்லாம் சொல்ற? என் வேதனை என்னோட போகட்டும். உனக்கு இப்படி எல்லாம் ஆக கூடாது. இப்படி ஒரு நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஏய், அழுது ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதடி. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அப்புறம் நீ தூங்கிட்டு இருக்கும் போது துளசி வந்திருந்தா. உடனே கிளம்பிட்டல, என்னை எழுப்பிருக்கலாம்ல? எழுப்பலாம் தாண்டி பார்த்தேன். ஆனா நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த. அவ பாண்டிச்சேரி போறத சொல்லிட்டு போலான் தான் வந்தா. பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு உடனே கிளம்பிட்டா. தீபா வாமா, ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரமா சாப்பிட்டுருங்க. அம்மா, நீங்க ஏமா வேணா அலையறீங்க? தங்கச்சி கிட்ட கொடுத்து அனுப்பிருக்கலாம்ல. ஸ்கூல் போற பொண்ணை எப்படிமா அனுப்புறது? சமையல் முடிச்சுட்டு நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். அப்படியே உன்னையும் பார்த்த மாதிரி இருக்குமேனு தான் வந்தேன். வர வழியில ஒரு அம்மன் கோயில பார்த்தேன், உனக்காக வேண்டிக்கணும் போல தோணுச்சு, வேண்டிக்கிட்டு வந்தேன். இனிமே உனக்கு ஒரு கஷ்டமும் வராது கல்யாணி, சீக்கிரமே குணமாயிடுவேன். அப்படி குணமானா
பொங்கல் வெச்சு பூஜை பண்றதாவும் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். ஏய், நீங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போலையா? அங்கதாங்க போயிட்டு இருக்கோம். போற வழியில அக்கா பார்த்துட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். நம்ம லாயர் கிட்ட பேசிட்டீங்களா? ம், பேசியாச்சு அண்ணி. அவர்கிட்ட கேஸ பத்தி டீடைலா பேசிட்டோம். அவரும் இன்னைக்கு வராரா அண்ணி? எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கவே கூடாது. வக்கீல் கிட்ட பேசி ஏதாவது பண்ணுங்க. நானே கோர்ட்டுக்கு வந்தாகணும்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். அவங்க என்ன நேர்ல பார்த்தாதான் என்னோட வழி என்ன, நான் பட்ட கொடுமை என்னன்னு புரியும். நீங்க வரணும்ன்ற அவசியமே இல்ல அண்ணி. ஜாமீன் கிடைக்காதபடி நம்ம லாயரை பார்த்துப்பாரு. அதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்ன நம்பி கடனா கொடுங்க. காலம் முழுக்க உழைச்சாவது உங்க கடனை அடைச்சிடறேன். அண்ணி, எதுக்கு நீங்க இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல சரவணா, மோகனும் அவன் அம்மாவும் தவறி கூட வெளியே வரக்கூடாது. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்காக அவங்க காலம் முழுக்க ஜெயில இருக்கணும். தப்பு பண்ணிட்டோமேன்னு கதறி அழணும். நாம அவங்கள அழ வைக்கணும் சரவணா. அண்ணி, நீ எமோஷன் ஆகாதீங்க. அவங்க வெளியில வரக்கூடாதுன்றதுல நாங்க எல்லாருமே தீவிரமா இருக்கோம். அத பத்தி லாயர்கிட்ட சொல்லிருக்கோம். பண்ண பாவத்துக்கான தண்டனைய கண்டிப்பா அவங்க அனுபவிப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரி அண்ணி, நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறோம். நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்ற வரைக்கும் நாங்க ஓயவே மாட்டோம். நீ தைரியமா இரு, உடம்ப பாத்துக்கோக்கா. நான் தான் பேசுறேன். ஏன் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கறீங்க? கட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஃபோன் பண்ணி நான் எடுக்கலனா உன்கிட்ட பேச பிடிக்கலன்னு அர்த்தம். அத புரிஞ்சிட்டு ஒழுங்கா ஃபோன் பண்ணாம இருக்கணும். ஏன் இன்னொரு நம்பர்ல ஃபோன் பண்ற? எதுக்கு இந்த ஃப்ராட் புத்தி? வர வர எல்லாத்தையும் நீ கிரிமினல் மேட் பண்ணிட்டு இருக்க. எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்படியாவது உங்ககிட்ட பேசலாம்னு தான் அப்படி பண்ணேன். அத போய் புரிஞ்சுக்காம இப்படி நோக அடிக்கிறீங்க. நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? நீ பண்றது எல்லாமே தப்பா தான் இருக்கு. அத செய்யாத, இத செய்யாத, அவங்களோட பழகாத, இப்படி இரு அப்படி இருன்னு எனக்கு மட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு இருக்கற. நீ அதே மாதிரி தான் நடந்துக்கறியா? ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு என்ன மட்டும் குறை சொல்லிட்டு இருக்கற. நான் அப்படி என்னங்க பண்ணிட்டேன்? பண்ணிருக்கற. நானும் கேட்க வேணாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நீயும் பவித்ரா கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. யார கேட்டு போனீங்க? மாமா உங்க ரூபாய் வேணாம் கொதிச்சுட்டு இருக்காரு. அவங்கள பத்தி பேசினாலே டென்ஷன் ஆறாரு. அவருக்கு தெரியாமே இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கிறியே, இது சொன்ன என்னவன்னு தெரியுமா? சொல்லட்டுமா? சத்யா சாரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணாத. அவர் தப்பானாலும் என்ன மட்டும் டார்ச்சர் பண்றல்ல. கல்யாணம் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே, அவங்க மட்டும் நல்லவங்களா? அவங்களையும் காப்பாத்துறேன். அப்படியே பண்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கணும். என்ன கேட்காம எதுவுமே நடக்கூடாது. உன் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கணும்னு அதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கல. நீ மட்டும் எதுவுமே சொல்லாம எல்லாமே பண்ணுவ, அது மட்டும் நியாயமா? இது எல்லாத்துக்கும் மேல பிரபாகர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கிற. அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை பரிசு பார்த்தா நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு உங்க மூலமா தான் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நமக்குள்ள வாக்குவாதம் ஆயிட்டதுனால என்னால எதுவுமே பேச முடியலங்க. ஏய், சும்மா மழுப்பாத. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதால இந்த மாதிரிலாம் பேசுறேன். ஆனா உண்மையிலேயே என்கிட்ட சொல்லிட்டு பண்ணணும்னு உனக்கு தோணிருக்காது. யாருக்குமே பிடிக்காத ஒண்ண புருஷனுக்கே தெரியாம பண்றனா? இதை எப்படி எடுத்துக்கிறது? நீ புருஷன் கொடுக்குற மாதிரி இது இவ்வளவுதானா? நமக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும்
ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்கிட்ட சொல்லிட்டு தான் பண்றேன். ஆனா நீ அதுல ஏகப்பட்ட நொட்டுநுள்ள சொல்லிட்டு இருக்கற. ஆனா நீ மட்டும் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. தப்பு தப்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு கமுக்கமா இருக்கற. உன்னை நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்குடி. நான் பண்ணது தப்புதாங்க. அதுக்காக அசி உங்கிட்ட பேசறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு. நீ சொல்ற விலங்கத்த வேற கேட்கணுமா? வெடி போனே. துளசி ஹஸ்பண்டோட ஏதாவது பிரச்சனையா? இல்ல கீதா, இது வேற பிரச்சனை. போன குடு என்னடா அழலுக்கு இப்படி என் போன கேக்குறீங்க? என்னாச்சு, ஜாமீன் கிடைச்சிடும்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜட்ஜ் ஐயா உங்க ரெண்டு பேரையும் ஜாமீன்ல விட சொல்லிட்டாரு. ஹியரிங் மட்டும் எப்பன்னு நான் போன்ல சொல்றேன். என்னம்மா, சந்தோஷம் தானே? சார் ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம். நன்றி எல்லாம் எனக்கு எதுக்கு? நீங்க நன்றி சொல்றதா இருந்தா என் சீனியர் லாயருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்களே அவங்க தான். அப்புறம் இன்னொரு விஷயம், வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு பேரும் லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டுறணும். சரிங்க சார். இந்த கேஸ் விசாரணைக்கு வரப்ப மறக்காம ஆஜராகணும். அப்ப நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லி முழுசா விடுதலையாக ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரிங்க. இந்தாங்க அதை வச்சுக்கோங்க. ஐயோ பணம்லாம் வேணாம் சார். இதை நான் கொடுக்கலப்பா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே அவங்க தந்ததா சொல்லி என் சீனியர் தர சொன்னாரு. இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. துளசியா தாண்டா இருக்கும், வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போயிடுங்க. மறக்காம ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டுருங்க. சரியா? நான் வரேன் சார். போலமா. ஒன்னும் சரி, எதிர்த்திருப்ப வக்கீல் யாருன்னு நீங்களா சொல்லிருக்கலாம்ல? அத நீங்க தான சார் தெரிஞ்சுக்கணும். உங்களை நம்பி தான கேஸ் ஒப்படைச்சோம். இப்படி கோர்ட்ட விட்டு நிக்கிறீங்க. நீ ஏமா கோவப்படுற? ஜாமீன் தான கிடைச்சிருக்கு. கேஸ் கோர்ட்டு கோட்டோம். அப்ப கேஸ ஸ்ட்ராங் பண்ணி அவங்களை உள்ள வச்சிரலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். இது எங்களால ஏத்துக்க முடியல சார். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளே இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வின் பண்ணிட்டாங்களே சார். சார் யார் சார் அந்த லாயர்? அவர் ஃபிக்ஸ் பண்ணது யாரு?
எனக்கு ஆள்லாம் யாருன்னு தெரியாது. பிரபாகரன் ஒருத்தர் ஷேர் டிரேடிங் பிசினஸ் பண்றாராமே, அவர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். எங்க நம்ம துளசி அக்காவோட தம்பிங்க? அவரேதாம்மா. அவர்தான் உங்களுக்காக லாயர் ஏற்பாடு பண்ணது. ஜாமீன் கிடைச்சு வெளில வந்ததும் அவரோட ஜூனியர் சம்மந்தப்பட்ட ஆளோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு பணம் கூட கொடுக்க சொல்லியிருக்கார். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களே இப்படி பண்ணும்போது நான் என்னம்மா பண்ண முடியும்? என்ன விதி இதெல்லாம்? பிரபாகர் நம்ம கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவரே அப்படி பண்றாரு. சரி நீங்க பேசி ஒரு முடிவுங்க, நான் கிளம்புறேன். பிரபாகருக்கும் தீபாகருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அதை மனசுல வச்சுட்டு தான் இப்படி. அது நியாயமே இல்லையே ரேவதி. தீபா மேல கோவம், அதை நேரடி அவங்க மேல காட்டணும். அதை விட்டுட்டு அண்ணி மேலையும் காட்டணும். எனக்கு என்னவோ அவர் தான் பண்ணாரான்னு டவுட்டா இருக்கு. எதுக்கு விசாரிக்கணும்? எனக்கு கூட குழப்பமா தாங்க இருக்கு. எதுக்கும் தீபாகா கிட்ட இதை பத்தி பேசுவோம். அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணிடுவோன்னு அண்ணி ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. எல்லாமே போச்சு. சரி இனிமேட்டு வருத்தப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. நான் உன்னை தீபா கிட்ட ட்ராப் பண்ணிடுறேன். நீ பாத்துட்டு அப்படியே நேரா ஹாஸ்பிடல் போயிடு. நீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் அதை முடிச்சு அப்படியே வந்துடுறேன். சரிங்க. பாத்தியாடி, இவங்க பண்ண தப்புக்கு 5 வருஷமாவது உள்ள வைப்பாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள எப்படி வெளில வந்தாங்க? பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிருப்பாங்கடி. இவள மாதிரி ஆளுங்களை சாகுற வரைக்கும் உள்ள வைக்கணும், அப்பதான் திருந்து வாருங்க. இவளாவது திருந்துறதாவது, கண்டம் துண்டமா வெட்டி போட்டா கூட இவெல்லாம் திருந்த மாட்டா. என்ன ஜென்மமோ! பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி அப்பாவி மாதிரி நிக்கிறாங்க? அப்பாவி எல்லாம் நீலி கண்ணீரடி. கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. உண்மையான தண்டனை ஜெயில இல்ல. இதோ இவங்க எல்லாம் பேசுறாங்க பாரு. இத கேக்குறதுதான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கமா. வா போலாம். ஆமா அம்மா. என்னடா கதவு திறந்திருக்கு? ஒருவேளை உங்க அப்பா வந்திருப்பாரா? இல்லம்மா, அவர் வரத்துக்கு சான்ஸே இல்ல. அவர் அக்கா வீட்டுல எல்லாம் இருப்பாரு. வா பாக்கலாம். என்னடாமா, உள்ள இருந்து யாரோ சாத்துறாங்கம்மா. யாரு? தர வணக்கம். டேய், யாரா நீங்களா? என்னடா பண்றீங்க? ஹலோ பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல நீ யாருன்னு சொல்ற? டேய், யா வீட்டுக்குள்ள வந்து என்ன யாருன்னு கேக்குறீங்களா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கடா. டேய், வா வேடா, சொல்லவே இல்ல. நான் ஓனர் வந்திருக்கிறாரு. ஓனர் மம்மி நீ தானே? பயமுடா, யாரா நீங்களா? பாத்தா தெரியல. நாங்கெல்லாம் அப்படி அசிங்கமெல்லாம் சொல்லாதடா. பாடி கார்ட்ஸ் கேக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நாங்க அடியால் படடா, நியாயத்தை கட்டி காப்பாத்த பிறந்தவங்க. நீ எதுக்கு வேணாலும் பிறந்துக்கோ. நீங்க குடிச்சு கும்மால அடிக்கிறதுக்கு ஏன் வீடுதான் கடிச்சுதா? இங்க பாரு, சவுண்ட் எல்லாம் விடக்கூடாது. இனிமே இதுதான் இங்க பாரு. இங்க பாரு, இங்க நாங்க குடிப்போம் கும்மால் அடிப்போம். ஏன் நிக்கரோட டான்ஸ் கூட ஆடுவோம். ஏன்னு கேட்க கூடாது. என்ன திமுறா, ஒழுங்கு மரியாதை. எல்லாரும் வெளியே போயிடுங்க. போகணுமா? இப்பவே பணத்தை எண்ணி வை, நாங்க போயிட்டே இருக்கோம். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நான் இதுக்குடா பணம் தரணும்? தங்கச்சி கல்யாணத்துக்கு வீட்டு அடமுட வச்சு கத்த கத்தையா வாங்கினல்ல, அதை எவன்டா கொடுப்பான்? உங்க அப்பனா கொடுப்பான்? டேய், அண்ணன் அனுப்புனாரா, பொண்ணு தரா சொல்லி சம்பந்தம் பேசி பத்திரிக்கை அடிச்சாச்சு. இப்ப பொண்ணு தரல கடனும் வரலன்னு அண்ணன் நொந்து போய் பேசுறாரு. சேகரோட அப்பனா? அவன் தான் உங்களை அனுப்புனானா? அண்ணன் சொல்றா,
பணம் வாங்கும் போது மட்டும் கையை கட்டிக்கிட்டு குழஞ்சுக்கிட்டு நின்னல இப்ப என்ன மரியாதை குறையுது பணத்தை எண்ணி வைக்கலனா வீட்டை காலி பண்ண சொல்லிருக்காரு எப்படி வசதி 50 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டுறீங்களா இல்ல வீட்டை காலி பண்றீங்களா ஐயோ அட பாவீங்களா இது ஆண்டவனுக்கே அடிக்காது நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க சாபம் வர்றது சவால் வர்றது மண்ணவரை தூத்துறதுலாம் எங்க கிட்ட வச்சுக்கிட்டேன் வையே பீஸ் பீஸ் ஆயிடுவே வக்கில்லாத கபோதிங்க வழக்கமான சொல்லுவீங்கல்ல தலையை அடமான வச்சாது கடன் அடைக்கிறேன்னு சொல்லுவீங்கல்ல அப்படி தலையை அடமான வச்சு பணம் கொண்டு வா நாங்க யார்கிட்ட வாங்கணுமோ அவங்க கிட்ட கொடுத்துக்கறோம் நீங்க எல்லாம் கிளம்புங்கடா இங்க பாரு நீ என்னதான் சவுண்ட் விட்டாலும் பணத்தை வாங்காமங்கிறது கிளம்ப மாட்டோம் டேய் சீட்டை போற டேய் என்னங்கடா கேக்க ஆள் இல்லங்கற திமிர்ல ஆடுறீங்களா இப்படி எல்லாம் பண்ணீங்க நேரா போலீஸ்க்கு போய்டுவே இல்ல முளகாத்தூள கரைச்சு உங்க மூஞ்சில ஊத்திடுவே ஜாக்கிரதை அண்ணா இந்த பொம்பளை பேசுறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்குண்ணா முளகாத்தூள மூஞ்சில ஊத்துனா சிட்டி ஃபுல்ல பத்திட்டு எரிஞ்சிருண்ணா நம்ம எல்லாம் செத்துருவோண்ணா நிறுத்துக்கடா நாங்க மப்ள இருக்கோம் பாத்தியா குத்தி குடல உருவி மாலையா போட்டுடுவேன் போட போடா அண்ணன் சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வர அத விட்டுட்டு சவுண்ட் விட்டுறவைய சேதாரம் ஆயிடுவேன் இப்படி அநியாயம் பண்றீங்க நாங்க கடன் தானே வாங்குறோம் அதுக்கு போய் இப்படி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அராஜகம் பண்றீங்க அம்மா இனிமே இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா வாமா அந்தால போய் பார்க்கலாம் வா டேய் ஒரு நாள் டைம் தர அதுக்குள்ள பணம் வந்தாகணும் இல்ல வீட்ட தர மட்டும் ஆக்கிடுவேன் போ போடா நீ வாமா போ 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 டேய் சீட்டை போடுறா வா